வணக்கம் மக்களே, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து உரப்புலி அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற பழமையான சிவன் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த உரப்புலின்ற கிராமம் வந்து எங்கே இருக்குன்னா, ராமநாதபுரம் டு மதுரை போகிற ஹைவேல பரமக்குடிக்கு பக்கத்தில், இன்னும் ரொம்ப பக்கத்தில் சொல்லணும்னா திணைக்குளம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் உரப்புலி அப்படின்ற கிராமம் இருக்குது. ஹைவேக்கு ரைட் சைடில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த பழமையான சிவன் கோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக முடிஞ்சால் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம். உள்ளே வந்து ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலையில் தான் காணப்படுது, அதனால கொஞ்சம் பார்த்து தான் உள்ளே போகணும். கீழே தரைப்பகுதியுமே கொஞ்சம் குண்டுங்குழியுமா தாவும் மேலுமா, ரொம்ப கொஞ்சம் பார்த்து தான் வரணும். உள்ள வௌவால்லாம் நிறைய இருக்கு போல பாருங்க, இங்க பாம்பு சாட்டெல்லாம் இருக்கு. மேல் சுவர்ல ஃபுல்லா வேர்கள் மண்டி போயிருக்கு, ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு. பைரவர் சிற்பம் உள்ள வந்து சிவலிங்கம் கிடையாது, அது வந்து ருத்ரபாகம் அப்படின்னு சொல்ற வந்து அந்த தலைப்பகுதி மட்டும் உடஞ்சிருச்சு போல, அதனால அந்த பாகம் மட்டும் இல்லாம கீழ்பாகம் மட்டும் இருக்கிற மாதிரியான அமைப்புல வந்து இருக்கு. அப்படியே வெளியில் வந்தோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அம்மன் சன்னதி இருக்கு, ஆனால் அம்மன் சிலையும் வந்து இங்கே வந்து கிடையாது, வெற்றிடமாக தான் காட்சி அளிக்குது. ஒருவேளை இங்கே இருக்கிற அம்மனை எடுத்துகிட்டு போய் அந்த இருக்கிற அங்கே வீட்டில் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த இடம் பூட்டி இருக்கு, ஆனால் அங்கே வந்து சிலைகளை பார்க்க முடியும், இங்கேருந்து சிலையை தான் எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. இது வந்து கைவிடப்பட்ட இடம்னு நினைக்கிறேன். அங்கிட்ட ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கு, வயல்வெளிகளுக்கு மத்தியில தான் அந்த இடம் இருக்கு. இங்க வந்து அதிகமாக யாரும் வரமாட்டாங்க போல, வெறிச்சோடி தான் கிடக்கு. இந்த அம்மன் சன்னதியோட நிலைக்காலில் வந்து தமிழ் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு. இந்த எழுத்துக்களை பார்த்தா இது வந்து முழுமையடைந்த ஒரு நிலையில இருக்கு. அப்போ இது வந்து ஒரு 16, 17, 15 அந்த நூற்றாண்டுகளை சிறந்ததா எழுத்தா கூட இது இருக்கலாம். தே து ம ர வ நு அப்புறம் அழிஞ்சிருக்கு, கொஞ்சம் சிதஞ்சிருக்கு. அது மாதிரி இந்த சைடுலயுமே சில கல்வெட்டுகள் இருக்கு. சின்ன சின்ன எழுத்துல அழகா அருமையா எழுதியிருக்காங்க. ரெண்டு நிலைக்கால்லயுமே வந்து கல்வெட்டுகள் இருக்கு. அப்படியே பின்னாடி போவோமா. ஃபுல்லா வந்து இடிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இந்த இடம் காட்சி அளிக்குது. பாருங்க, தூண்களில் எவ்வளோ அழகான யூனிக்கான சில சிற்பங்கள்லாம் இருக்கு. இது வந்து முருகன், வஜ்ராயுதம், வேல், அப்புறம் மயில். இது வந்து விநாயகர், நர்த்தன தாண்டவத்தில் இருக்காரு. இங்கே பாருங்க சில கல்வெட்டுகள் இருக்கு. இது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஃபுல்லா இடமே வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு, மேல் பகுதி மட்டும். விமானம் இருந்ததான்னு கரெக்டா சொல்ல தெரியல, ஒருவேளை இருந்திருக்கலாம். ஃபுல்லா இடம் டேமேஜ் ஆயிருச்சானா.
வெற்றுக்குறை அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. அதிட்டான பகுதி வந்து ஃபுல்லாகவே மண்ணுக்கு கீழே போயிடுச்சு. மேலே வந்து செங்கல் கட்டுமானம் தெரியுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே சுவாமி சன்னதியை கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாறையில் வந்து கொஞ்சம் கல்வெட்டுகள் இருக்குது கீழே ரெண்டாவது பாறையில். எல்லாம் கோவிலில் ஃபுல்லாக மரங்கள் வளர்ந்து கோவில் பாழாக போச்சு. அந்த அங்கஸில் கல்வெட்டுகள் இருக்கு அந்த இடத்துல, கரெக்டாக அந்த இடத்துல. மேல் பகுதி ஃபுல்லாகவே வந்து இந்த மரம் பேர் தெரியல, ஆனால் இது வந்து ஃபுல்லாக அந்த மேல் பகுதி ஃபுல்லாகவே அந்த மரங்கள் சூழ்ந்த இடமாக தான் இப்போ காட்சி அளிக்குது. இது வந்து சுவாமி சன்னதி விமானம். இது மேலே கலசம் இருந்து பார்த்துருக்கேன், இங்கே வந்து மரம் கரும்பு மரம் இருந்து இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து சில கல்வெட்டுகள் இருக்கு. நீங்கள் இதை வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். நம்ம அம்மன் சன்னதியிலையுமே இப்போ பார்த்தோம். இது வந்து என்னன்னா தமிழ் எண்கள், கற்களோட கற்களை வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறது, 100 எண்கள் வந்து வரிசையாக அந்த மாதிரி எழுதிட்டு கற்கள் வைக்கிற இடம் மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அதில் வந்து எண்கள் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இப்போ இந்த இடத்துல 1, 2, 3 அப்படின்ற மாதிரி வச்சுட்டே போவாங்க. இது வந்து 3-digit எண்கள். இதில் 3 எழுத்துக்கள் இருக்கு, அப்போ அது வந்து 3-digit. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த தமிழ் எண்களை போட்டு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. பார்க்குற எல்லா இடமே தெரியுது. இது விமானத்தோட தோற்றம். அதிட்டான பகுதி வந்து ஃபுல்லாக வந்து மண்ணுக்கடியில் போயிடுச்சு. இங்கே சில சிற்பங்கள் இருக்கு, சிம்ம சிற்பங்கள் மாதிரி. நரசிம்மர் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் அங்க இருக்கு. இது வந்து விமானம். கோட்டங்கள்ல வந்து எந்த சிலைகளுமே கிடையாது. மூலவர் சன்னதிக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் வந்து விமானம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பெரிய இது வந்து கோபுரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நிலை கோபுரம் தான், ஏன்னா இந்த இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து அந்த கும்பம் இருக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. இது வந்து ஒரு நிலை கோபுரம். அது மாதிரி அதிட்டான பகுதினா கரெக்டாக இந்த இடத்துல இருந்து கீழே ஒரு உபபீடம்னு ஒன்று வைப்பாங்க. கோவிலை வந்து உயர்த்தி கட்டுறதுக்காக ஒரு உபபீடம்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியல. அதுவரை வந்து ஃபுல்லாக வந்து அதிட்டான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிட்டானத்திலேயே சில வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த இதுக்கு ஒரு பேர் இருக்குது, 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 அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்குது. இதை வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது வந்து இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். கோவிலோட நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமான இதாக இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே செங்கல் கட்டுமானம் வந்து அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியுது. செங்கல் கட்டுமானத்துக்கு அப்புறம் வந்து கிரானைட் கற்களை வச்சு இது பண்ணியிருக்காங்க. மரங்கள் சூழ்ந்து ரொம்ப கோவிலே மறைஞ்சு போய் நம்மளுக்கு இப்போ காட்சி அளிக்குது. இங்கே இருக்கிற கல்வெட்டுகளை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது மூலவர் சன்னதியில் இருக்கிற வலது பக்க வாயில், வெளியில் வர்றதுக்கான இது.
ஃபுல்லாக இன்னும் இதை வந்து தமிழ்நாடு அரசு விரைவில் மீட்டெடுத்தால் அந்த கோயிலை நல்லா நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். இன்னுமே அப்படியே போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இங்கே பார்க்கலாம், நீங்கள் சில கல்வெட்டுகள் இருக்குது, கிளியராக தெரியுது. இங்கேயும் சில கல்வெட்டுகள் இருக்குது. இது மேலே தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரில. ஆனால் இது மரி பூவ நா, அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் கிளியராக இல்லை. இங்கேயும் சில தமிழ் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கோவிலோட இடது பக்கத்தில் அதிட்டான பகுதியில் வந்து ஒரு இரண்டு மீன்கள் வந்து ஒன்றோடு ஒன்று எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. வேறு அந்த இடத்துல இந்த கோவிலில் வந்து வேறு எங்கேயுமே மீன்கள் சின்னம் கிடையாது. இந்த ஒரு இடங்களில் மட்டும்தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல நம்ம வந்து விரைவில் சந்திப்போம். அதுவரை எங்களோட இணைந்திருங்கள். இது மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் சிதைஞ்சு போயிருக்கிற மாதிரி நிறைய கோவில்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அதனால் இதை நம்ம தான் மக்களுக்கு, பிற அதிகாரிகளுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம தான் தெரியப்படுத்தணும். நம்ம வரலாறை நம்ம தான் மீட்டெடுக்கணும். அதனால் முடிஞ்ச வர எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நிறைய பேத்துக்கு தெரிய வைங்க. அவங்க மூலியமாக ஏதாவது இந்த கோயிலுக்கு ஒரு நல்லது நடக்கலாம். ஓகே மக்களே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.